ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து 1 kg வெயிட் வரக்கூடிய ஒரு குலாப் ஜாமுன் கேக் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வந்து 4x வச்சு 7 inch பேனில் ரெடி பண்ண ஒரு ஸ்பாஞ்சு தான். இப்போ வந்து ஃபஸ்ட் லேயரை நம்ம வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் இது என்னதுன்னா, நம்ம வந்து குலாப் ஜாமுன் செய்யும் போது நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம்ல, காடமன்லாம் போட்டு அந்த சுகர் சிரப்பு தான் நான் வந்து இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து க்ரீம்லேயே வந்து நான் வந்து குலாப் ஜாமுனை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் லேயரில் க்ரீம் வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து டாப்பிங்கில் வந்து குலாப் ஜாமுனும் ரோஸ்டட் ஆல்மண்டும் நான் யூஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுனாலும் அதை வந்து ரோஸ்ட் பண்ணி நீங்கள் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். இப்போ செகண்ட் லேயரே அதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம டாப்பிங்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேர்ட் லேயரையும் வச்சதுக்கப்புறம் சுகர் சிரப்பெல்லாம் ஊற்றிட்டு நம்ம இப்போ வந்து போர்டை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். போர்டோ அல்லது நீங்கள் வந்து டைனிங் டேபிளே வச்சு செய்கிறதா இருந்தால் அதே நல்லா நீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த க்ரீம் கொடுக்கும் போது அதில் வந்து அந்த கேக்கோட க்ரம்ஸ்லாம் வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம அவுட்டர் லேயர் கேக்குக்கு வந்து நம்ம வந்து க்ரீம் வந்து எல்லோ கலர், லைட் எல்லோ கலர்னால் மேஜிக் எல்லோ கலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது நல்ல ஒரு திக்கான ஒரு லேயரில் கொடுத்துக்கிட்டு நல்ல ஒரு நீட்டான ஒரு இது பண்ணிக்கோங்க. எங்கேயாவது கேப்பு கிடந்தால் அதுலேயும் க்ரீம் வச்சு அதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன், சின்ன சின்ன அழகான ஒரு கோடு வர்றதுக்கு. இப்போ வந்து நம்ம வந்து ஃபால்ட் லைன் மாடல் தான் நம்ம இந்த கேக்கில் ஒரு மாடலுக்கு நம்ம செஞ்சுக்குவோம். இப்போ இந்த லைனில் இந்த க்ரீமுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா எல்லோ கலர்னால் அதே ஜெல் கலர் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம வந்து போட்டுக்கலாம். ஃபால்ட் லைன் போடும் போது நீங்கள் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணி க்ரீம் போடுங்க, அப்போ தான் அது கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து கேக்கை வந்து போர்டில் மாற்றிக்கலாம். இப்போ வந்து 1mm நாசில் வச்சு தான் நான் வந்து இந்த ரோசட் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன மாடல் வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் குலாப் ஜாமுன் வந்து நான் வந்து ஃபுல்லாக முழுசாக உள்ள குலாப் ஜாமுன் தான் ஒரு 4 குலாப் ஜாமுன் மேலே வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பிஸ்தா அண்ட் ஆல்மண்டை வந்து ரோஸ்ட் பண்ணி க்ரஷ் பண்ணி இதே போல் நான் ஒரு அழகான லுக்குக்கு வேண்டி நான் இதை போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபால்ட் லைன் மாடல் போட்டனால அதுக்கு வந்து இந்த கோல்டன் டஸ்ட் வச்சு இப்படி நம்ம வந்து அதுக்கு மேலே கொடுத்தோம்னா அது லுக் வைஸ் நல்லா அழகாக வரும். கோல்டு டஸ்ட்டில் வந்து 1 drop வாட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டு அதை மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி ப்ரஷ்ஷில் வந்து நீங்கள் அந்த லைனுக்கு மேலே நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா நீங்களும் இதை வந்து வீட்டில் சேர்ந்து பார்த்துட்டு எப்படி வந்தது நீங்கள் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரெசிபி வீடியோ ஏதாச்சும் ரெசிபி வீடியோ வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.